என்னடா வந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையே ஒரு ஒரு மாதிரியான பிரசங்கம் செய்ய போகிறார் என்று யோசிக்காதீர்கள் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் ஐயோ 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 ஏழு தரம் சரியா ஏழு ஐயோக்களை பற்றி பேச போகிறேன் சரியா பிரசங்கத்தின் தலைப்பு என்ன ஐயோ 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 சரியா ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஐயோ 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 என்று ஆறு முறை சொன்னதை பற்றி பேசிவிட்டு ஏழாவதாக ஒரு ஐயோ சொல்லுகிறார் அது யாரை குறித்து எதற்காக சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அப்போ ஐயோ பிரசங்கத்தை கேட்க எல்லாரும் ஆயத்தமா ஆ சரி இந்த பிரசங்கத்திலிருந்து என்னத்தை தான் படிக்க போகிறோம் என்னவென்றால் அன்று அங்கு நடந்தது இன்று இங்கு நடக்கிறதா அன்று அங்கு நடந்தது இன்று இங்கு நடந்தால் அங்கு வந்த ஐயோ இங்கும் வரும் ஐயோ என்றால் என்ன தெரியுமா நாசமா போ விளங்குதா சில பேர் ஐயோ ஆண்டவரே ஏன் ஆண்டவர் நாசமா போகணும்னு கேட்பேன் சரியா ஐயோ ஐயோ நீ வந்துருச்சு ஐயோ அப்படியே ஒரே ஐயோ ஜனங்கள் சரியா அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய யூதா ராஜ்யத்திலே கிறிஸ்துவுக்கு முன் எழுநூறாம் ஆண்டு அளவிலே ஏறத்தாழ அவர் ஐயோக்களை சொன்னதன் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆகவே குறிப்பெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கருத்தர் இன்றைக்கு எங்கள் எல்லாரோடும் பேசட்டும் என்னோடும் பேச வேண்டும் உங்களோடும் பேச வேண்டும் திருந்த வேண்டியவர்கள் திருந்துவோம் திருத்த முடியாத கழுதைகள் அப்படியே போகட்டும் சரியா அந்த கழுதைகளுக்கு ஐயோ சரியா சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமேன் அப்படியே ஆக கிடவுது எங்கன்னே இடிக்குது சந்தோஷமாக இருக்கிறீங்கனாலும் ஆமாம் இல்லை தெரியாது உனக்கு ஏன் சும்மா அது அப்படி ஏதாவது சொல்லணும் அதை விட்டு விட்டு ஆமேன் இந்த இன்னும் இந்த மூணு அடிக்கு மேலே நடக்கிற பரிசுத்தவான்கள் இந்த சபையில் இருக்குது தரைக்கு வாருங்கள் காலை பதியுங்கள் ஆமேன்னு என்ன தெரியுமா அப்படியே ஆகக்கடவுது சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படியே ஆகக்கடவுது எப்படி ஆக கடவுது இல்லையா சந்தோஷமாக இருக்கிறீங்களா நன்றி உனக்கு தேவையில்லைன்னு யாரும் சொன்னாங்களா இல்லையே சரியா பரவாயில்ல இல்லை சந்தோஷமா இருந்தால் தான் நாமளும் சந்தோஷமா பேசலாம் அதாவது சந்தோஷமாக நான் தலை புள்ளியாக ஐயோ 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 பேச போகிறேன் ஓகே இப்போ பின்னணியே சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் யூதா ராஜ்யம் சந்தோஷமாக இருந்த ஒரு காலம் இப்போ பொதுவாக ஐயோ ஐயோ என்று எங்கே கேட்கும் கல்யாண வீட்டில கல்யாண வீட்டில் சிலருடைய உள்ளத்தில் ஐயோ ஐயோன்னு சத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் சரியா அதாவது அப்பாவி மாப்பிள்ளை வந்து அமர்ந்திருப்பா பின்னாலே பெண் வந்து அப்பாவின் கையை கோர்த்து கொண்டு ஏதே நில்லா தீ நடந்து வரும்போது இந்த அப்பாவி மாப்பிள்ளை நினைப்பான் இவன் இப்படி தான் சாகிற வரைக்கும் இருக்க போகிறான்ட்டு தலையை குனிஞ்சி அமைதியாக வருமே நோட்டிப்பு அது பண்ண போற அட்டகாசம் ரெண்டு நாளில் தெரியும் சரியா அப்போ அந்த சங்கதி திருமணம் செய்த என்னை போன்ற அப்பாவிகளுக்கு தான் தெரியும் அப்போ என்னை போன்றவர்கள் அந்த மாதிரியான அப்பாவித்தனமான மாறை பார்த்து உள்ளத்திலே வெளியே கேட்காமல் வெளியே சிரித்துக்கொண்டே ஐயோ ஐயோ நாசமா போயிட்டேனா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஐயோ ஆனா வெளியே கேட்காது வெளியே கேட்கறது எங்கே தெரியுமா சாவு வீடுகளிலே சரியா மரண வீடுகளுக்கு போனா தான் அங்க போகலாம் ஐயா என்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் மரண வீடுகள்ல தான் சரியா இப்போ யூத ராஜ்யத்துக்கு வந்து ஐயோ ஐயோ என்று நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசி பிரசங்கம் செய்வதென்றால் அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு துன்பமான நிலையாய் ஒரு நாடாய் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் என்ன தோன்றும் ஆனால் அது அப்படி அல்ல தேசம் சுபீட்சமாய் சந்தோஷமாய் வளர்ந்து வந்த ஒரு காலகட்டம் அதுதான் பிரச்சனை ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது ஐயோ சொல்லக்கூடாது இல்லையா இப்போ உசியா என்ற ஒரு ராஜா இருந்தார் அமத்ஷியாவினுடைய மகன் அந்த ராஜா பதினாறு வயதினிலே அரசனாய் ரெண்டு வருஷங்கள் ஆண்டார் அவர்தான் ராஜ்யத்தை அதிகமாய் ஆட்சி செய்த மன்னன் தாவீர் கூட நாற்பது வருஷம் தான் ஆண்டார் சவுல் நாற்பது வருஷம் ஆண்டார் சாலமோ நாற்பது வருஷம் ஆண்டார் அதிகமான வருஷங்கள் ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஆட்சி செய்தவர் இந்த உசியா என்ற ராஜா இந்த உசியா ராஜா பதினாறு வயதிலே ராஜாவாய் வந்து அவர் ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞனாக அந்த தேசத்தை வளர்க்க வேண்டும் தேசத்தை எதிரிகளின் கைக்கு தப்புவிக்க வேண்டும் இன்னும் இந்த தேசத்தின் எல்லைகள் விரிவாக வேண்டும் என்று பயங்கரமாக உற்சாகத்தோடு பாடுபட்ட ஒரு ராஜா மற்றது அவர் தேவனுக்கு பயந்தவர் அவருடைய அப்பா கொஞ்சம் குழப்பக்காரர் அப்பா ஆரம்பத்தில் தேவ பயத்தோடு இருந்தார் அப்புறம் ஒரு தேசத்தோடு ஏதோமியரோடு போய் யுத்தம் செய்துவிட்டு வரும்போது அந்த தெய்வங்களையும் கொண்டு வந்து வணங்கி கொஞ்சம் சுதப்பிக் கொண்டவர் இதையெல்லாம் பார்த்த மகன் நான் ராஜாவானால் நல்ல ஒரு அரசனாய் ஆண்டவருக்கு பயந்திருப்பேன் என்று நினைத்தபடினால் கர்த்தரும் இவரை ஆசீர்வதித்தார் இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வர இவருடைய நோக்கமும் சரியான நோக்கமாக இருக்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது எப்படி விவசாயம் நன்றாய் வ வந்தது இந்த ஆபகுக் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு விஷயங்கள் அத்தி மரம் திராட்சை அத்தி திராட்சை ஒலிவம் வயல்களிலே வித்தியாச வித்தியாசமான தானியங்கள் மாடுகள் ஆடுகள் என்ற அந்த ஆறு விஷயங்களும் பெருகி வளர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன அண்டைய தேசங்களுக்கு இவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்நிய செலாவணி அந்நிய பணம் வந்து சேர்ந்தது ராஜ்யம் வளர்ந்தது அது மாத்திரமல்ல முன்பு எதிரிகள் இந்த யூதா ராஜ்யத்தோடு யுத்தம் செய்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லைப்புற பிரதேசங்களை கைப்பற்றி இருந்தார்கள் அல்லவா அதையெல்லாம் ஹுசியார் ராஜாவினுடைய சேனை போய் கைப்பற்றி அதையும் தாண்டி போய் எதிரிகளின் நாடுகளையும் கைப்பற்றி கொண்டது தேசமும் நல்ல எல்லாரும் பயம் இப்போது அந்த யூதா ராஜ்யத்துக்கு பணம் குவிந்து எல்லாரும் பணக்காரர்கள் முழு தேசத்தாரும் பணக்காரர்கள் தேவாலயத்திலே பயங்கரமான சந்தோஷம் இனி எல்லாரும் வந்து சமாதான பணிகள் கொடுத்தார்கள் கருத்திற்கு ஆராதனை செய்தார்கள் நல்லா இருந்தால் எல்லாம் வந்து பாடுவாங்க ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன தெரியுமா நல்லா இருக்கிற வெளியால் பாடுவான் உள்ளுக்கு பாவியா இருப்பான் இல்லையா அநேகர் இன்டர்நெட்டை பாவிச்சு பாவம் செய்யறது ஏன்னு சொல்லுங்க இன்டர்நெட் இருக்கிறனால இல்லாட்டி எப்படி பார்ப்பான் இல்லையா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த பிறகு தான் புள்ள நாசமா போகும் கம்ப்யூட்டர் இல்லாத வரைக்கும் கம்ப்யூட்டர் இல்லையே இல்லையேன்னு புலம்பிக்கிட்டாவது நல்லாயிருக்கும் சரியா மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்காட்டி எல்லாம் ஐஃபூனை கழுது குரங்கு ஒவ்வொன்றெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்குது நான் தான் பொருத்தா பொண்ணு இல்லாமல் இருக்கிறேன்னு துக்கத்தோடையாவது இருக்கும் நல்லா வாங்கி கொடுத்து பாருங்க நாசமாக போயிடும் ஏன்னா ஐ லவ் யூம்மா நீ இருக்கிறியாம்மா எப்படிம்மா ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித் யூமான்ட்டு எஸ்எம்எஸ் அடித்து நாசமாக போய்கிட்டு இருப்போம் இல்லையா தான் அழிவு உள் ஆனால் அப்படி உள்ளுக்காலில் ஜில்மால் விட்டு கேம் விடுறவங்க எல்லாம் வெளியால் போ பார்த்தா எப்படி இருப்பாங்க தெரியுமா எப்படி இருப்பாங்க உங்களை மாதிரி இருப்பாங்க ஸோ பக்கத்தில் உள்ள ஆலோசனை ஒரு பார்வை பார்த்துட்டு இங்கே திரும்பிடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேணாம் அந்த பார்வையின் அர்த்தத்தை பிறகு சொல்கிறேன் இப்படி வெளியால் பெரிய பரிசுத்தமாக இருக்கிற உள்ளுக்கு எத்தனை விஷயம் உடனடியாக இருக்கும் அதுதான் அர்த்தம் சரியா ஏ சொல்றத நான் சொல்றேன் நீங்க சும்மா பார்த்தா போதும் இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் யூதா தேசத்தார் ஆனால் உள்ளே அவர்களுக்கு பயங்கரமான பாவங்கள் அதிலே ஆறு பாவங்களை ஏசாயா அவர்களுக்கு சுட்டிக்காட்டி ஐயோ ஐயோ என்று சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்போம் இதில் கர்த்தர் சில நேரம் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும் இருந்தால் அந்த விஷயங்களை குறித்த கண்களை திறந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டுமானால் மனம் திரும்புவோம் ஓகேயா இப்போ புரியுதுதான் பின்னணி தேசம் நன்றாக இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஏசா ஏசாயா சும்மா ஆள்னு அவரும் ராஜாவினுடைய ஆள் இவர் வந்து ரொம்ப பெரிய பரிசுத்தானில்லை பிறகு பார்க்கலாம் சரியா ஆனால் ஊழியக்காரன் நல்ல ஒரு ஊழியக்காரன் வேதத்தில் அதிக ஆக பெரிய தீர்க்கதர்சன புத்தகத்தை எழுதியிருக்கிறதை இவர் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் கொண்ட புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஏசாயா இவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி இவரும் தீர்க்கதரிசி மனைவியும் தீர்க்கதரிசி இரண்டு மகன்மார் இருந்தார்கள் அவர்களும் தீர்க்கதரிசிகள் நல்ல ஒரு குடும்பம் இப்போ இவர் வந்து முதலாவது என்ன ஐயோ சொல்கிறார் என்று வாசிப்போம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் போகும்படி வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுறவர்களுக்கு ஐயோ சரி இது என்ன தெரியுமா எல்லாருக்கும் பணம் இருக்கிறது எல்லாருக்கும் வசதி இருக்கிறது ஆனால் அதிலும் இந்த பணக்காரர்களிலும் பெரிய பணக்காரன் இருப்பான் சரியா லட்சாதிபதி இருப்பான் லட்சாதிபதி லட்சாதிபதி தான் ஆனால் கோடீஸ்வரன் இருப்பான் கோடீஸ்வரனுக்கு முன்னால் லட்சாதிபதி பிச்சைக்காரன் சரியா ஐயோ எனக்கு ஒரு ஞாபகம் வருதப்பா ஒரு எஸ்டேட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த முந்தி நான் ஒரு சபையிலே பாஸ்டராக இருந்த காலத்திலே அந் முன்பு தொண்ணூறுகளிலே ஒரு ஏழை எஸ்டேட் அதுக்கு போயிருந்தோம் தான் அந்த பஸ்ஸை செலுத்தி போ ஓட்டிக்கிட்டு போனேன் அந்த பஸ்ஸை கொண்டு போய் நிப்பாட்டணும் அங்கே உள்ளவங்கனா வந்து ஏரோப்ளேன் பார்க்குற மாதிரி பார்க்குறான் சரியா தடவுறான் சரி எனக்கும் அதை பார்க்கும்போது சும்மா நானும் ஒரு பைலட் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு தான் இருந்தாலும் பாவமாக இருந்தது ஐயோ பாவம் ஜனகன் அப்போ அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருக்குறாங்க அப்போ அந்த போயிருந்த பெரிய பாஸ்ல என்ன செஞ்சார் ஒரு வக்கீல் அம்மா வந்திருந்தாங்க அந்த வக்கீல் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க சாட்சி சொல்லுங்க நினச்ச நல்ல ஒரு சாட்சி சொல்லுட்டோம் அது என்ன சாட்சி சொல்லுது தெரியுமா நான் கடந்த வாரத்திலே என்னுடைய காருக்கு பெட்ரோல் போட பணம் இல்லாமல் இருந்தேன் காருக்கு பெட்ரோல் இங்கே யார் தெரியுமா ஒரு ராத்தல் பான் வாங்க முடியாதவன் உட்கார்ந்துருக்கான் இவனுக்கு காரே தெரியாது கார் எப்படி ஓடுதுன்னே தெரியாது இவனுக்கு பெட்ரோல் வாங்குறது நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அது ஓடிக்கு போயிருந்தது ஓடி போயிருந்தது தெரியும் அது என்ன ஓடிக்கு போயிருந்தது ஓவர் டிராஃப்டெல்லாம் இவனுக்கு தெரியும் அண்டர் டிராஃப்டே தெரியாது பேங்கே தெரியாது சரியா இந்த முறை சில மாணவர்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து என்ன இடத்துல படிக்க வந்திருக்காங்க சரியா முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துலேருந்து மாணவர்கள் வந்து நிம்மதியாக படிக்கிறார்கள் இதற்கு முன்னே இருந்து என்ன இடத்துல படிக்க வந்த ஒரே மாணவன் கபில் என்று சொல்லி நம்ம மேரி எங்க தம்பி இப்போது முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் இருந்து சிலரை படிக்க கொண்டு வந்திருக்கிறோம் பாவம் அவங்க ட்ரெயின் பார்த்தது இல்லை அப்போது அன்றைக்கி அவங்கள ட்ரெயின் பைபிள் காலேஜ் ப்ரோக்ராமில் ஒரு பகுதியாக ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் பெரிய அந்த இந்த என்ன சிங்கனைக்கியா அன்னைக்கு ஒடியாட்ட மேஜிக்கே அந்த பெரிய சந்தோஷமாக பார்த்தான் அப்போது இந்த எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறோம் அவங்களுக்கு காரே தெரியாது இது சொல்லுது சாட்சி சொல்லுது பெட்ரோல் இல்லாமல் இருந்தது நான் இன்னும் ஒரு பேரிஸ்டரிடம் போய் கேட்டேன் பாரிஸ்டர் இங்கே உள்ளவங்களுக்கே விளங்குதில்லை அங்கே உள்ளவனுக்கு விளங்குமா அப்புறம் நான் போனேன் அவர் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறது என்றார் ஆயிரம் ரூபான் இங்கே நாலு குடும்பம் மூணு மாசத்துக்கு சாப்பிடும் சரியா அப்போ அது மாதிரி இந்த சில நேரம் வந்து சில பேருக்கு தெரியாது யார் யாருக்கு இவங்க சொல்றதே இவங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய சாட்சி காருக்கு பெட்ரோல் இல்லை ரொம்ப துக்கம் சரியா ஆனா இந்த ஜனங்களோடு பார்க்கும்போது இது ஒரு கோடீஸ்வரி அதுபோல இஸ்ரவியல் தேசத்திலும் யூதா தேசத்திலும் எல்லாரும் வசதியோடு இருந்தாலும் சில கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள் பெரிய புள்ளிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் வீடு வாங்குவார்கள் பக்கத்து வீட்டையும் வாங்குவார்கள் இந்த பக்கம் வீட்டில் ராத்திரி எல்லாம் கொஞ்சம் சத்தம் கூடையா ஒரே வழி தெரியுமா அதையும் கூட பிரைஸ் கொடுத்து வாங்கிடுறது சுத்தி வர வாங்குறது வயல் வாங்குறதா நல்லா விளைதான் அப்படி பக்கத்து வயலும் விளையுது அதையும் வாங்குறது அப்போ இப்படி இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்றால் இவர்களுக்கு திருப்தி இல்லாத தன்மை அதாவது ஐயோ யாருக்கு திருப்தி இல்லாதவர்களுக்கு அப்ப நான் வசனத்தை வாசிச்சிங்க தானே வீட்டோடு வீடை கட்டி வயலோடு வய வீடு கட்டுறவனுக்கும் வயல் வாங்குகிறவனுக்கும் ஐயோ என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டவருக்கு என்ன வைத்தியமா வீடு வேண்டும் அல்லவா வயல் இருந்தால் நல்லதல்லவா ஆனால் யாருக்கு ஐயோ தெரியுமா இருக்கிற வீடை குறித்து திருப்தி இல்லை இன்னும் வேண்டும் இருக்கிற வயலை குறித்து திருப்தி இல்லை மற்றவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ எனக்கு வேண்டும் 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 என்று சொல்லி தன்னுடைய திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் அதாவது இவர்கள் மற்றவர்களை கொள்ளை அடிக்கவில்லை மற்றவர்களுடைய மண் போடவில்லை அதனால் தான் இவர்களுக்கு அந்த குற்ற உணர்வும் வரவில்லை நான் என்ன நல்லா இருக்கிறவனை நான் அடிக்கிறேன்னா நான் யாருக்கு துரோகம் செய்கிறேன் நான் நல்லா தானே அல்ல நான் நான் மனசால கூட யாருக்கும் துரோகம் செய்யறதில்லை ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய எல்லைகளை பெருக்கி 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 திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழும்போது இவர்களுக்கு ஐயோ என்று ஏசாயா சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி லெவல் திருப்தி மீட்டர் எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திருப்தி இருக்கிறதா எனக்கு இருக்கிற குடும்பம் போதும் எனக்கு இருக்கிற புருஷன் போதும் எனக்கு இருக்கிற மனைவி போதும் எனக்கு இருக்கிற பிள்ளை போதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் வெறும் தேவபக்தி அல்ல போதும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை திருப்தி இல்லாத தன்மை தங்கள் வாழ்க்கை குறித்து திருப்தி இல்லை தங்கள் முகத்தை குறித்து திருப்தி இல்லை தங்களுக்கு இருக்கிற உடைகளை குறித்து திருப்தி இல்லை தங்களுக்கு இருக்கிற குடும்ப அங்கத்தவர்களை குறித்து திருப்தி இல்லை தங்களுக்கு இருக்கிற தொழிலை குறித்து திருப்தி இல்லை தங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டை குறித்து திருப்தி இல்லை தங்கள் சபையை குறித்து திருப்தி இல்லை தங்கள் கொயரை குறித்து திருப்தி இல்லை தங்கள் இசையை குறித்து திருப்தி இல்லை இல்லைங்கதா ஒன்றையும் குறித்து திருப்தி இல்லை திருப்தி இல்லாதவன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது வயல் வாங்குகிறவனை பற்றி பேசவில்லை வயலோடு வயல் வாங்குகிறவன் ஏன் அவன் இன்னொரு வயல் வாங்குகிறான் இருக்கிற வயலை வைத்து சந்தோஷமாய் வாழலாம் அல்லவா வீட் வீடு வாங்குகிறவனுடைய பிரச்சனை இல்லை வீட்டோடு இன்னும் வீடுகளை வாங்குகிறவனை குறித்து அப்போ கேட்க கேட்கலாம் வசதி இருந்தால் வாங்க வேண்டியதானே அதை பற்றி பேசவில்லை ஆண்டவர் வாங்கக்கூடாது என்று சொல்லவில்லை இருக்கிற விஷயங்களை குறித்து திருப்தி இல்லாதவன் நிம்மதியாய் வாழ மாட்டான் அவன் நிம்மதியாய் கருத்தரை ஆராதிக்க மாட்டான் தெரியுமா அதே முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் திருப்தி பட பழக வேண்டும் இருக்கிற விஷயங்களை ரசிக்க பழக வேண்டும் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க பழக வேண்டும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் பெருக்கிக் கொண்டே இருந்தால் அந்த பணமும் அந்த விஷயங்களும் வேண்டும் 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 என்ற ஒரு திருப்தி இல்லாத ஒரு இயக்கம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஜெபம் என்ன ஜெபம் அந்த இல்லாதது வேணுங்கிறது தான் ஜெபமே ஒழிய இருக்கிறதை குறித்த நன்றி உள்ள ஒரு உணர்வு இல்லை திருப்தி உடையவன் நன்றி செலுத்துகிற வாழ்க்கையை வாழ்வான் நன்றி என்றால் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை தான் பலி என்று சொல்லி இருக்கிறதே ஒழிய விண்ணப்பத்தை பலி என்று சொல்லி இல்லை தெரியுமா ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபமே விண்ணப்பம் விண்ணப்பத்தை தான் ஜெபம் ஜெபம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் கிடையாது ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 தாங்க ஆண்டவருக்கே புரியாது என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்கட்டு விளங்குதா சில பேர் வந்து ஸ்தோத்திரத்தை வகை வகையாக பண்ணுவாங்க ஆண்டவருக்கு விளங்காத இவன் ஏன் சிரிக்கிறான் ஏன் அழுகிறான் காபிரியல் உனக்காவது புரிதா விலங்குதா ஸ்தோத்திரம் என்பது நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன என்ன கிடைத்திருக்கின்றன என்று பார்த்து ரசித்து அனுபவிக்க பழக வேண்டும் சரியா நமக்கு அன்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து அந்த சந்தோஷப்பட வேண்டும் திருப்திப்பட வேண்டும் அந்த உணர்வு அந்த யூதா ஜனங்களுக்கு இருக்கவில்லை கூடுதலாக கிடைக்க கிடைக்க இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அந்த ஒரு ஒரு அட்டை உணர்ச்சி அட்டை தெரியுமா அட்டை தான் ரத்தம் எவ்வளோ குடித்தாலும் பத்தாது பத்தாதுன்னு ஒட்டமெல்லாம் வீங்க 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 குடிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ முதலாவது ஐயோ யாருக்கு திருப்தி இல்லாதவர்களுக்கு அது இன்றைக்கு இந்த சபையிலே திருப்தி இல்லாத யாராவது இருந்தால் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம் நாசமாக போங்கோ சரியா நாசமாக போகக்கூடாதான் திருப்தியா இருங்கோ சரியா உங்க புருஷன்கிட்ட மூஞ்சை பார்த்து திருப்தி அடைங்க பொஞ்சாதிர மூஞ்சியை பார்த்து திருப்தி அடைங்க பிள்ளைகள்கிட்ட மூஞ்சை பார்த்து திருப்தி அடைங்க குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல உங்க நீங்க குரங்கு மாதிரினால தான் உங்க பிள்ளைங்க குரங்கு மாதிரி வந்திருக்கு சரியா ரெண்டாவது ஐயோ பதினோராவது வசனம் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கி கொள்ளும்படி தரித்திருந்து இரட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அவர்கள் குடிக்கிறது மாத்திரம் என்ன செய்கிறார்களாம் அடுத்த வசனத்தை வாசிங்க அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் வேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கட்டரின் கிரியையை நோக்கிறதும் அவர் கரத்தின் செய்கியை சிந்திக்கிறதும் இல்லை இதுதான் பிரச்சனை அதாவது சாராயம் குடிக்கக்கூடாது அது வேறு ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் சாராயத்தை மாத்திரம் நீங்கள் ஒதுக்கிவிட்டால் அவர்கள் செய்கிற விஷயம் ஒன்றும் கெட்ட விஷயம் அல்ல என்ன இசையோடு பாடல் பாடி ஜொலி பண்ணுகிறார்கள் பாடல் பாடி சந்தோஷமாக இருப்பது ஒன்றும் தப்பான விஷயம் அல்ல இசை கருவிகளை வாசிப்பது ஒன்றும் தப்பல்ல இவர்கள் என்ன செய்கிறார்கள் கர்த்தருடைய கிரியைகளை பற்றி நினைப்பது கிடையாது கர்த்தரை அவர்கள் எண்ணுவது கிடையாது ஒதுக்கிவிட்டு இவர்கள் உலக சந்தோஷத்தை நாடுகிறார்கள் இப்போ கிறிஸ்தவத்துக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று கிறிஸ்தவத்தில் இருக்கிறது என்ன அது அது ரட்சிப்பு வேறு ஆனால் போக இன்னும் ஒன்று இருக்கிறது என்ன சந்தோஷம் கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தான் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் வேறு எந்த மதங்களிலும் கிடையாது சரியா அடிக்கடி சொல்வேன் பௌத்தத்தில் சொல்லுகிறது சங்காரே பவே துக்கா அவனுடைய வாழ்க்கை சக்கரமே துக்கத்தால் நிறைந்தது சரியா இஸ்லாத்திலும் சந்தோஷம் கிடையாது வேறு எந்த மதத்திலும் இந்து மதத்திலும் சந்தோஷம் கிடையாது தன்வினை தன்னை சுடும் ஊழ்வினை உன்னை சேரும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிய ஆகவே செய்கிறதுக்கெல்லாம் இதனால என்ன நடக்க போதோ என்ற ஒரு பயமான வாழ்க்கை தான் ஒவ்வொருவனும் வாழுகிறானே ஒளிய சந்தோஷமான வாழ்க்கை எந்த ஒரு மதமும் எந்த ஒரு தத்துவ ஞானமும் எந்த ஒரு குருவும் கொடுக்கவில்லை இயேசு தான் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் மக்களவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் வேதம் ஒன்றுதான் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அப்போ இந்த சந்தோஷ சந்தோஷப்படுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுக்கிறது என்றால் சந்தோஷமான நபர் என்றால் அவரை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படலாமே நான் ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கிறேன் இப்ப நம்ம நான் காட்டினேன் சில போட்டோஸ் காட்டினேன் தானே நான் என்னுடைய மாணவர்களோடு கொண்டாடிய சில ஃபோட்டோஸ் காட்டினேன் இப்போ வரதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னே என்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு போய் எங்களுடைய காலேஜுக்கு பின்னாலே ஒரு நீ ஒரு ஒரு குளம் இருக்கிறது அங்கே போய் ஏ மெட்ரஸ் கொண்டு போய் போட்டு அதிலே நீந்தி பந்து விளையாடி இந்த மாணவர்களோடு நன்றாக ஜொலி பண்ணினேன் அப்போ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரின்சிபல் அவர்களோடு வந்து ஆட்டமாடி கொண்டாடி வந்து விளையாடி தரையிலே உட்கார்ந்து கையிலே சாப்பாடு சாப்பிட்டு இப்படி சந்தோஷப்படும் போது அது அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது நான் இருக்கும்போது திடீரென கேள்விப்படுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த மாணவர்கள் எல்லாரும் எனக்கு தெரியாமல் ரகசியமாய் போய் நீந்தி விளையாடி கமுக்குன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறானுங்கன்னு நான் கேள்விப்பட்டா துக்கம் வருமா வராதா அப்போ நான் என்ன சொல்வேன் அவன் எங்களுக்கு வாங்கடா நான் மற்ற பிரின்சிபல் மார் மாதிரி உங்களை ஆஃபீஸ்லேயே வச்சு திட்டிக்கிட்டா இருக்கிறேன் நானும் உங்களோட வர்றேன் தானேடா வந்து உங்களோட விளையாடுறேன் நான் ஒரு ஜொலி ஆள் தானேடா அப்புறம் ஏன்டா எனக்கு தெரியாமல் போனீங்கன்னு ஒரு ஒரு துக்கம் வருமா வராதா ஒரு அப்பா இப்போ சில அப்பா மாற பார்த்தாலே முசுடு அந்த அப்பா அப்பாம்மாருக்கு பிள்ளையாக பிறந்த அந்த பிள்ளை பெரிய ஒரு தலை விதி சரி ஆனால் சில அப்பாமார் நல்ல இன்ட்ரெஸ்டான அப்பாம்மார் சரியா என்னுடைய அப்பா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்பா அவர் வர்ற வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருப்போம் நானும் அண்ணனும் கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு வந்தால் முந்நூத்தி நாலு விளையாடுறது சரியா அப்போது சில அப்பா மாதிரி அப்படி இப்போ நீங்கள் ஒரு அப்பான்னு வைங்க நீங்கள் இப்படி வரும் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுற ஒரு அப்பான்னு வைங்க உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக பிள்ளைகள் போய் விளையாடிட்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு துக்கம் வருமா இல்லையா அப்போ இங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார் ஏன் தெரியுமா அடே நான் மற்ற தெய்வங்களை மாதிரி இல்லை இல்லையா ஏதோமியர்களுடைய தெய்வங்கள் மோவாபியர்களுடைய தெய்வங்கள் அம்மோனியர்களுடைய தேர்கள் எல்லாம் இப்படியே நிற்கும் ஆறு ஆயிரம் வருஷ காலமா விலகுதா சில தெய்வங்கள் சரியா சில தெய்வங்களை பாருங்கள் இப்படி தான் நிற்கும் நம்முடைய ஆண்டவர் அப்படியாப்பா நம்முடைய ஆண்டவர் சந்தோஷமானவர் அவர் நல்ல குதூகலமான அவர் சொல்லுகிறார் ஏய் உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தரு சந்தோஷத்தை தருகிறேன் என்றால் நான் சந்தோஷமான தெய்வம் என்ன வச்சுக்கிட்டு ஜோலி பண்ணுங்களேடான் இப்போ இவங்க நிறைய பேசுகிறாங்க ஐயோ ஆண்டவர் இல்லாமல் சொல்ல முடியும் ஏன் ஆண்டவர் இருந்தால் தண்ணி போட முடியாது ஆண்டவர் இருந்தால் ஊற்ற பிச்சு பேச முடியாது இப்போ ஆண்டவரை படத்தில் மாட்டியிருந்தால் அங்கிட்டு பார்த்துக்கறங்கன்னு சொல்லிட்டு தண்ணி போடலாம் இவர் சர்வ வல்லவராக போயிட்டார் ஆகவே இவரை சம்மந்தப்படுத்தாமல் விளையாடுவான்டா இப்போ உமை தானே இப்போ நான் பிரின்சிபல் என்னோடு சேர்ந்து மாணவர்கள் வந்தால் நன்றாக ஜோலி பண்ணலாம் இப்போ நல்லா ஜோலி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அழகான பொம்பளைப்ல போகுதுன்னு வைங்களேன் இவங்க பார்க்க முடியாது தானே நான் இருக்கிறனால வழக்குதா பார்க்காத மாதிரிதான் அடிப்பான் அப்படி பந்த அடிக்கும் போதே அங்கே தான் அடிக்கணும் நான் இல்லாட்டி அப்படியே கேமை பண்ணிட்டு எல்லாரும் பாருங்கடான்னு பார்க்கலாம் வழங்குதா சரிதான் நான் சொல்றது இதுதான் ரகசியம் இந்த யூத ஜனங்கள் இப்போ இவர்களுக்கு வசதி இருக்கிறது இவர்களுக்கு நிறைய பணம் இருக்கிறது இவர்களுக்கு சந்தோஷப்பட வேண்டும் பாட்டி கொண்டாட வேண்டும் எல்லாம் இசை வாசித்து பயிலா போட வேண்டும் ஆண்டவரை பற்றி பேசிவிடக்கூடாது ஏனென்றால் ஆண்டவரை பற்றி பேசினால் சாராயத்தை ஒதுக்க வேண்டும் கெட்ட வார்த்தைகளை ஒதுக்க வேண்டும் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவன் தான் உலகத்திலேயே சந்தோஷமானவன் ஆனால் மற்றவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா கிறிஸ்தவன் தான் உலகத்திலேயே முசுடு பிடித்தவன் என்று ஏன் தெரியுமா நம்ம அப்படிதான் வாழ்ந்து காட்டுறோம் பரிசுத்தம்னா என்னன்னு காட்டுறோம் பரிசுத்த சிரிப்பு தெரியுமா பார்த்துருக்கீங்களா நம்ம தான் அப்படி காட்டியிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு வந்தோன்னா தோடை கலட்டி வீசிட்டோம் ரட்சிக்கப்பட்டு வந்தோன்னா கலர் கொடுப்ப வீசிட்டோம் சில பேர் சரியா கிறிஸ்துவன் தான் சந்தோஷமானவன் அப்போ அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா ஐயோ சர்ச்சுக்கு போயிட்டா ரட்சிக்கப்பட்டு போயிட்டா நிம்மதி போயிருந்தால் ஜொலி பண்ண முடியாது தெரியாது உண்மையான சந்தோஷம் இங்கே இருக்கிறது சாராயம் இல்லாத போதை இங்கே இருக்கிறது இருக்கா இல்லையா பெந்த கொஸ்தை தினத்தன்று அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்திலே நூற்றி இருபது சீஷர்கள் இருந்து என்னமோ பண்ணினார்கள் அவர்கள் என்ன பண்ணார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்திருந்த ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் மதுபானம் குடித்து வெறித்து அங்கடி கொண்டிருக்கிறார்கள் என்று உடனே பேதர் எலும்பி என்ன சொல்கிறார் நான் குடித்தில்லை நாங்கள் இது யோவேல் ரெண்டாம் அதிகாரத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார் அப்போ இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் கிறிஸ்தவன் சந்தோஷமாய் இருப்பதை உலகத்தவன் பார்க்கும்போது அவன் நினைக்க வேண்டும் இவங்க வெறிச்சி ஆடுறாங்கடாப்பா நைட் கிளப் மாதிரி ஆடுறாங்கடாப்பா என்னடா இவ்வளவு பெரிய சந்தோஷம் அதாவது உலகத்தை பொறுத்தவரை மதுபானம் இல்லாமல் சந்தோஷப்பட முடியாது கொண்டாட்டம் இல்லாமல் பாவம் பாவம் செய்யாமல் செய்யாமல் சந்தோஷப்பட முடியாது ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற சந்தர்ப்பம் உண்டு நான் சந்தோஷமான தேவன் வேத சந்தோஷமான ஒரு புத்தகம் இதில் எல்லாம் நாசமா போ இல்லாம போ அழிஞ்சி போ அப்படியா இருக்கு இல்லை இல்லையா பயப்படு பயப்படு சொல்லுதா பயப்படாதே முன்னூற்றி அறுபத்தி ஆறு தடவை சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொட்டாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை கொடுத்த வேதத்தை பாருங்கப்பா மற்ற புத்தகங்கள் எடுத்து மற்ற வேத புத்தகங்கள் எடுத்து பார்த்தா பயம் நான் அடுத்த புறவையில் நாயா வருவ ஏய் கறப்பான் பூச்சிய நீ கொன்னா அடுத்த பறவையில கறப்பான் பூச்சி அவர் வந்து கட்டிக்கிற கொசு அடிக்காத அது செத்து போனவனுடைய அத்தை வணங்குதா நான் சொன்னேன் சின்ன காலத்துல ஒரு கீரி புள்ளைக்கு கல் அடிச்சேன் அம்மா உள்ளுக்கு இருந்து கத்துறாங்க அம்மா வழியா அப்பா வழியான்னு கேட்டேன் ஏன் அப்பா தான்டான் உங்களுக்கு உங்கள் உங்கள் மூஞ்ச கண்ணாட்டில பார்த்து ஏன் அப்போ கீரி பிள்ளையா தான் இருந்துருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் விளக்குதா முந்தி ஒரு கதைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா ஒருத்தன் நாயுடு காதை பிடிச்சி விளையாடி இழுத்துக்கிட்டு இருந்தானா தெரியுமா கேட்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நாயுடு காதை பிடிச்சி இழுக்க அதுவும்

வேதங்கள் எல்லாம் இப்படி பயமுறுத்தும் போது நம்முடைய வேதாகமம் மாத்திரம் சொல்லுகிறது துக்கப்படாதே சந்தோஷப்படு குறைத்தருக்குள் சந்தோஷப்படு போதுமென்ற மனதோடு இரு அதுதான் புகுந்த ஆதாயம் நிம்மதியாயிரு உனக்கு நித்திய ஜீவன் தருகிறேன் ஐயோ இப்படி பைபிள் சொல்லியிருக்கும் போது கிறிஸ்தவன் தண்ணி போட்டு பாவம் செஞ்சு சந்தோஷப்படணுமா அப்போ யூதா ஜனங்கள் அவ்வளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்க அவர்கள் குடித்து வெறித்து இப்படிப்பட்ட உலக ரீதியிலே அவர்கள் பாவம் செய்து கொண்டு சந்தோஷப்படுகிறார்களே அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லாமல் என்ன நான் சொல்றது யோசிங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை எதன் மூலம் அனுபவிக்கிறீர்கள் அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவது சந்தோஷத்தை எதால் தேடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய சந்தோஷத்தை தேடுகிறோமா அல்லது உலகத்திலே இருந்து சந்தோஷம் தேடுகிறோமா நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா உலகத்தவர்களா யாருடைய வீடுகளுக்கு போக விரும்புகிறோம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கா அல்லது உலகத்தவர்களுடைய வீடுகளுக்கா யாரோடு இருந்து பேச அளவலாவ விரும்புகிறோம் ரட்சிக்கப்பட்டவர்களோட அல்லது ரட்சிக்கப்படாதவர்களோட நம்முடைய சந்தோஷங்கள் நம்முடைய கொண்டாட்டங்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவன இருக்கின்றன ஆராதனைக்கு வரும்போது மற்ற கிறிஸ்தவர்களை சந்திக்க வருகிறோம் எல்லாரும் ஒன்றாக இருந்து ஆண்டவர் ஆராதிக்க வருகிறோம் என்ற சந்தோஷத்தோட வருகிறோமா அல்லது ஏ திருப்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தொலைக்கணுமேனு வர்றீங்களா ஆகவே இந்த கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை உதறிவிட்டு உலகத்தின் சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருந்த அவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்கிறார் முதலாவது யாருக்கு ஐயோ திருப்தி இல்லாதவர்கள் இரண்டாவது யாருக்கு ஐயோ கர்த்தர் அல்லாத விஷயங்களில் இருந்து சந்தோஷத்தை தேடுகிறவர்களுக்கு ஐயோ சரி பதினெட்டாவது வசனம் மூன்றாவது ஐயோ வாசிங்க மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வண்டல்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் இஷ்டவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அதை சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ அதாவது இதை விளக்கப்படுத்தினால் உங்களுக்கு விளங்கும் தேவனுடைய சமூகத்துக்கு பாவத்தோடு வருகிறவர்கள் பாவத்தை விட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள் இவர்கள் விட்டு விட்டது உண்மை ஆனால் கயிறு போட்டு கட்டி இருக்கிறது அப்ப என்ன நடக்கும் இவங்க போற இடம்லாம் பாவம் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் இவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் பேசட்டும் சோத்திரமாண்டவரே அழகுதா ஆனால் பாவத்தை விட மாட்டார்கள் இது யாருக்கு ஐயோ தெரியுமா பாவத்தை விடாதவர்களுக்கு ஐயோ அவ்வளோதான் பாவத்தை விடாதவர்களுக்கு ஐயோ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரசிக்கப்பட்டு வருவாங்க இப்போ இப்போ நாங்கள் கேட்போம் நீங்கள் எப்படி இப்போ சிகரெட் எல்லாம் குடிக்கிறது இல்லையா குறைச்சிட்டோம் அப்போ எப்படி முந்தி ஒரு பேக்கெட் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு இப்போ இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு பேக்கெட் தான் அப்போ இன்னும் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குது இல்லையா ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்தை விட வேண்டும் சரி முந்தி அறுநூறு போய் சொல்கிறது இப்போ ஆறு போய் தான் சொல்கிறேன் இல்லையா முந்நூறு பேரை கொலை செஞ்சா என்ன ஒரு ஆளை கொலை செஞ்சா என்ன கொலை கொலை தான் சரிதானே பாவத்தை விடமாட்டார்கள் சில கிறிஸ்தவர்கள் எவ்வளவுதான் தெரி சொன்னாலும் விடமாட்டார்கள் அப்போது இந்த ஜனங்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாவத்தை வைத்து கொண்டு தேவ சமூகத்துக்கும் வேறு போகிறார்கள் அது கயிறில் கட்டி இருக்குது கேட்டால் என்ன கையில் ஒன்றும் இல்லையே இங்கே கட்டி இருக்குது போகிற இடம்லாம் அது பின்னாலேயே வரும் குட்டு குட்டு குட்டுக்குட்டுன்ட்டு சரியா பாவம் வச்சிக்கப்பட்டவர்கள் பாவங்கள் என்ன என்று தெரிய தெரிய அவற்றை விட்டு விட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஐயோ சரி அடுத்தது பாப்போம் இவங்க இன்ட்ரெஸ்ட்டான ஆக்கள் பெயர் வைக்கிற கிறிஸ்தவர்கள் இருபதாவது வருஷம் தீமையே இல்லை ஆமாம் இருபது தான் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்கிற சா கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ இது யார் தெரியுமா பேர் மாற்றுகிறவர்கள் அது உங்கள் சொந்த பேரை மாற்றுறவங்க இல்லை சரியா சில நேரம் விசாலாட்சி மேரியா மாறுது இல்லையா சுப்பிரமணி சம்சனா இல்லை அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஊர்லெல்லாம் கிடையாது நான் இன்னும் சுரேஷ் செல்வக்குமரன் ராமச்சந்திரன் எனக்கு யாரும் ஜோசப் ஜேக்கப்னு பெயர் வைக்கிறதுக்கு இருக்கல்ல அதனால் இன்னும் அதே பேரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி நிறைய பேர் இங்கே பேர் மாற்றி இருக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு சில பேர் இந்த பழக்கத்தை கொண்டு வந்து பாவத்துக்கு புண்ணியம் என்று பெயர் வைக்கிறார்கள் தீமைக்கு நன்மை என்று பெயர் வைக்கிறார்கள் சரி இன்றைக்கு உலகத்தை பார்த்தால் இது பயங்கரமாக நடக்கிறது முன்னொரு காலத்திலே இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையை கருக்கலைப்பு செய்வது ஒரு கொலையாக கருதப்பட்டது இன்று அநேகமான நாடுகளிலே இந்த கருக்கொலை ஒரு சரியான ஒரு விஷயம் என்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது அது கருக்கொலை அல்ல அது அபோஷன் என்று சொல்ல மாட்டார்கள் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி கற்பத்தை இல்லாமல் ஆக்குதல் என்ற அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் சரியா தன்னின சேர்க்கை ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு தகாத வழியிலே உறவு கொள்வது ஒரு அருவருப்பான செயல் என்று காலாகாலமாக எண்ணப்பட்டு வந்தது இன்றைக்கு சில நாடுகளில் சட்டமே இருக்கிறது ஆண் ஆணை திருமணம் செய்யலாம் பெண் பெண்ணை திருமணம் செய்யலாம் அது சரி என்ற தீமைக்கு நன்மை என்று பெயர் விவாகரத்து ஒரு பயங்கரமான பாவம் கருத்தர் சொல்லுகிறார் மல்கியாவில் விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் விரும்பவில்லை என்று சொல்லவில்லை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் விவாகரத்து இன்றைக்கு மியூச்சுவல் கா என்னது மியூச்சுவல் கான்சென்ட் அதாவது இரண்டு பேருமே நமக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது இப்படி பெரிய பெரிய விஷயங்களிலிருந்து இருந்து சின்ன சின்ன விஷயம் வரை தீமை நன்மை என்று நன்மையை தீமை என்று இருளை ஒளி என்று ஒளியை இருள் என்று சில பேர் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேதம் தான் தீர்மானிக்க வேண்டும் எது சரி எது பிள்ளை என்று வேதம் சொன்னால் இது சரியில்லை என்று அது சரி என்று நமக்கு பட்டாலும் அது சரியில்லை தான் வேதம் ஒரு விஷயத்தை சரி என்று சொன்னால் நமக்கு அது பிழை என்று தெரிந்தாலும் அது சரிதான் நம்முடைய அளவுகோல் பரிசுத்த வேதாகமம் சரியா ஆகவே வேதத்திலே கர்த்தர் நமக்கு எது சரி எது பிழை என்று சொல்லி இருக்கும் போது வாதாடிக்கொண்டு தெரியக்கூடாது வாதாடுகிறவன் தான் சரியானதை பிழை என்றும் பிழையானதை சரி என்றும் நிரூபிக்க பார்க்கிறான் எப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் திருமணம் செய்யலாமா வேதம் என்ன சொல்லுகிறது மல்கியா இரண்டாம் அதிகாரத்தில் அப்புறம் அது வேதம் அதிலே முடியாது என்று சொல்லி இருக்க ஓ கிறிஸ்தவர்களில் மாப்பிள்ளை இல்லை எங்கள் அண்ணன் மகன் இருக்கிறான் நல்ல பைய பாஸ்டர் மாற விட நல்லவே ரச்சிப்பு மட்டும்தான் இல்லை அவன் சர்ச்சுக்கு வருவான் ரச்சிக்கப்படுவான் ஆச்சா போச்சா ஆனையா புனியா இது சரியா வேதம் முடியாதென்றால் முடியாது வேதம் முடியும் என்றால் முடியும் வேதத்திலே அசுத்தம் என்றால் அசுத்தம் வேதத்திலே பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் அவ்வளவுதான் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த இந்த யூதா தேசத்து ஜனங்கள் நல்ல வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாவங்கள் பெருகிவிட்டது இப்போ அந்நிய தேசங்களோட தொடர்பு வந்துவிட்டது நான் சொன்னேன் அந்த ஆறு உற்பத்தி பயிர்கள் மூலமாக உற்பத்தி விஷயங்கள் மூலமாக அவர்கள் ஏற்றுமதி செய்யும் போது வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து போகிறார்கள் இவர்களும் வெளிநாடுகளுக்கு போய் வருகிறார்கள் வியாபார நிமித்தமாக அது பிற கலாச்சார அந்த இன்ஃப்ளூன்ஸ் பிற கலாச்சார ஊந்துதல்கள் பழக்க வழக்கங்கள் இவர்களை கவர ஆரம்பிக்கின்றன உடனே இவர்கள் பார்க்கிறார்கள் சரி இது பிரச்சனையா இல்லை தானே அது பிரச்சனை இல்லை தானே தீமைக்கு நன்மை என்றும் நன்மைக்கு தீமை என்றும் பெயர் வைக்கிறார்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் உங்களுக்கு ஒன்றை சரி என்றால் அது சரிதான் உங்களுக்கு அது சரியாய் படாவிட்டாலும் வேதம் பிழை என்று ஒன்றை சொன்னால் அது பிழைதான் உங்களுக்கு அது பிழையாய் படாவிட்டாலும் வேதமே நம்முடைய அளவுகோள் சரி அப்போது முதலாவது ஐயோ யாருக்கு திருப்தி இல்லாத ரெண்டாவது ஐயோ யாருக்கு கர்த்தரை ஒதுக்கிவிட்டு உலக காரியங்களிலே சந்தோஷம் கொண்டாடுகிறவர்களுக்கு மூன்றாவது யாருக்கு கைகள் போட்டு கட்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாலாவது ஐயோ யாருக்கு நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பெயர் மாற்றுகிறவர்கள் இப்போ ஐந்தாவது ஐயோ இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தங்கள் பார்வைக்கு தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு போகிற போகிற நாடெல்லாம் இருக்கிறார்களப்பா எந்த சபைக்கு போனாலும் இந்த ஒரு கூட்டம் இருக்கும் சியோன் சபையில மாத்திரம் தான் இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த ஜனங்கள் இவங்களை கண்டுபிடிக்கிறதா என்ன தெரியுமா எனக்கு சரின்னு பட்டதை செய்வேன் சொல்கிறாங்களா யாராவது இங்க சொல்ல மாட்டாங்களா இருக்கு இல்லையா இங்க சொல்ல மாட்டாங்களா தெரியாது அந்த பார்க்கவே தெரியுது எல்லா இடம் தலைக்கும் பின்னாலும் இப்படி ஒரு வெளிச்சம் ஓடிக்கிட்டு இருக்குது திருட்டு கும்பல் நீங்க இல்லை வேறாக்கள் கவனிங்கள் இன்றைக்கு இந்த மனுஷனுக்கு இது இது ஒரு பழக்கமாகிவிட்டது தனக்கு சரியென்று பட்டால் தான் ஒன்றை ஏற்றுக்கொள்வான் இப்போ தனக்கு சரியென்று படுவதற்கு தான் எந்த அளவு அறிவாளி தான் எந்த அளவு இருக்கிறான் வளர்ந்து என்ற ஒரு விவஸ்தை இருக்க வேண்டும் அல்லவா இப்ப புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு வேதமும் தெரியாது இறையிலும் தெரியாது என்றால் அந்த வேதத்தையும் இறையிலையும் கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் அல்லவா ரட்சிக்கப்பட்டு வந்து ஒரு கிழமை இவருக்கு சரியின்னு படுற வரைக்கும் உட்கார்ந்துருந்தா எவ்வளவு காலத்தில் இவருக்கு சரியின்னு பட போகுது இவருக்கு ஆதி தான் பைபிளில் முதல் புத்தகம்னே தெரியாது இன்னும் இன்றைக்கு சின்ன சிறு சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் பெற்றார் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு சரி என்று பட வேண்டும் சரியா இது எதை காட்டுகிறது என்றால் திமிரை காட்டுகிறது பெருமையை காட்டுகிறது இது யாருக்கு ஐயோ பெருமை பிடித்து திமிர் பிடித்தவர்களுக்கு யாரையாவது லவ் பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த ஆளை பார்க்கும்போது இதுதான் உலகத்துல இருக்கிற சிறந்த நபர் அப்படின்னு தெரியும் உலகமே சொல்லும் நம்பாத இது எனக்கு தெரியும் நான் யூத் கேம்ப்புக்கு அனுப்பி அனுப்பிப்படுற பாட இருக்கு தெரியுமா யூத் கேம்ப்ஸுக்கு யாராவது போயிட்டாங்கன்னா இவன் பாவியா இல்லையா ஊழியத்துக்கு வரணுமா இல்லையா இவன் என்ன செய்யணும் இதெல்லாம் கருத்தர் பேச மாட்டார் ஆனால் எவ்வளோ கல்யாணம் கட்டணும்னு மட்டும் காட்டிடுவார் வந்து நிப்பா ஒருத்தியை கண்டுட்டேன் இல்லாட்டி வந்து நிற்பா ஒருத்தனை கண்டுட்டேன் அப்போ நாங்கள் கேட்போம் பாஸ்டர்ஸ் நம்மளை பாஸ்டர்ஸ்னால் நம்மளை இழிச்ச வாங்கி மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறது கேட்போம் பிரதர் எப்படி உங்களுக்கு தெரியும் கர்த்தர் பேசினார் வேற எதுவும் கர்த்தர் பேசல ம் அஞ்சு நாள் கேம்பில் உனக்கு இதை தான் பேசும் ம் அவ்வளோதான் கட்ட புரியும் ம் எப்படி தெரியும் கர்த்தர் பேசினார் எப்படி பேசா தெரியாது கன்ஃபார்ம் இன்னொரு வீதம் கல்யாணம் கட்டி அஞ்சு வருஷம் போகாது வந்து டிவோர்ஸுக்கு நிற்பா நீ நீ சொன்ன கருத்தர் காட்டினாரு கருத்தர் காட்டினார் பிசாசு வந்திச்சான் இவளை அடிக்கிறா நீ முதல்ல பழகி இருந்தா தெரியும் அடிச்சு லவ் பண்ற காலத்தில் இவளுக்கு நம்ப கூடாது கல்யாணம் கட்டாத ஆம்பளைகள் கையை தூக்கி காட்டுங்க கல்யாணம் கட்டாதாமல் என்ன மாதிரி கல்யாணம் கட்டாத ஆம்பளைகள் யாரும் இல்லையா நல்லா தூக்கு பாஸ்டர் நந்தன் எல்லாருக்கும் கல்யாணம் நீங்கள் எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டீங்களா திருட்டு கல்யாணத்தை பற்றி பேசல நேர்மையான கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் உண்மையாக இன்னும் கல்யாணம் கட்டாத ஆம்பளைகள் இருக்கிறீங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் இல்லை எனக்கு தெரியது இல்லையே ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே இன்னொருத்தர் இருக்கிறாரு எல்லாம் கிளவனுங்களா இந்த குரூப்பே கல்யாணம் தானே ஆ கல்யாணத்துக்கு முத நான் சொல்லியிருக்கிறேன் இது அவன் பேசுவான் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் தெரியுமா அது ஆசை சொல்லுவான் ஐ லவ் யூ சொல்லு சொல்லுடா செடியும் தானே இல்லை இருந்தாலும் நீ சொல்லு வாயால் சொல்லும் போது ஆசையாக இருக்கும் ஐ லவ் யூ வராது இவன் தான் பேசுவான் பேசலாம் பேசுமா ஃபோன் வரும் ஃபோன் ஹலோ ஹலோ சொல்லுமா நீங்கள் சொல்லுங்க இவன் நினைப்பான் இப்படி தான் இது வாழப்போகுது என்னோடன்ட்டு கல்யாணத்துக்கு போதே இவன் பேசுவான் அவள் பேசு கேட்டுக்கிட்டு இருப்பான் கட்டுன உடனே வாய திறந்துடுவான் அவள் பேசுவா இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் சொல்லுங்கதா கொஞ்ச நாள் ஆன பிறகு ரெண்டு பேரும் பேசுவாங்க ஊரே கேட்டுக்கிட்டு இருக்கும் இன்னொரு அட்வைஸ் பிரதர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து மயங்கிறாதீங்க யாரையும் எப்படியா வந்து ட்ரை பண்ணி இந்த தமிழ் படம் மாதிரி செய்கிற மாதிரி கூறையை பிரிச்சுக்கிட்டாவது இறங்கி இந்த காலையில் ஆளுக தானே அந்த நேரம் அந்த மூஞ்சியை பாருங்கள் இதைத்தான் நான் கட்ட போகிறேன் நான் சரியா ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ஏன்னா நீங்கள் மயங்கின பிறகு அவங்க தான் உங்களை தூக்கிட்டு போகணும் கல்யாணம் கட்டாத அந்த பொம்பளை பிள்ளைகள் யார் யார் இருக்கிறீங்க ஆனால் ஒரு ஆள் தான் இருக்குதான் ஏன் மெக்டலாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா ஆ எனக்கே தெரியாமல் நிர்வாஷா கல்யாணம் ஆயிருச்சா ம் என் பாருங்க கல்யாணம் கட்டாத பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இந்த இந்த இதில் எக்ஸ்ட்ராவாக பர்ஸ் வச்சுக்கிட்டு இங்கே அது ட்ரௌசரில் இங்கேன ஒரு பாக்கெட் இங்கேன ஒரு பாக்கெட் வச்சுக்கிட்டு சும்மா அந்த பங்கியாக வந்து ஆட்டுக்கு தாடியை பாதி ஷேவ் பண்ண மாதிரி முடியை இப்படி வச்சுக்கிட்டு சைட் பவுன்சர் சில ஆம்பளைங்களை பார்த்தா எனக்கு கிண்டலா கேண்டா உனக்கு மட்டும்தான் மூஞ்சியில் முடி வளருதா எங்களுக்கெல்லாம் வளரலையா அதை இப்படி கூராக்கி பண்ணுறது அப்புறம் இதை இது பண்ணுறது புலிகேசி மாதிரி மீசை சரியா இதுகளை இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் பார்த்தோன்னே இவன் அல்லவா மன்மதன் இவன் அல்லவா மனவாளன் அப்படின்னு ஏமாந்துடாதீங்க அந்த பொக்கட்டே என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அடித்து போடுறதுக்கு தான் அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது விளங்குதா இந்த பங்கி மாதிரி காட்டுறதுன்னா அதுதான் அவன் கேரக்டரே சரியா ட்ரௌசரை இறக்கிக்கிருவானுங்க ஏற்றி போட்டுக்கிறது கூட தெரியாது இவங்களெல்லாம் பார்த்து பொம்பளை பிள்ளைங்களும் ஏமாந்துருது சரியா அதாவது என்ன சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி சும்மா அந்த ஏமாற்றங்கள் இவர்கள் தங்களுக்கு சரியன்று படுகிற வரையிலேயே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது ஒரு திமிர் இன்றைக்கு உலகத்திலே திமிர் பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்கிறது ஆகவே பிள்ளைகள் மாத்திரமல்ல எல்லாருமே புத்திமதிக்கு செவி கொடுக்கின்ற தாழ்மை அந்த பக்குவம் வர வேண்டும் எனக்கு எனக்கு சரி என்று பட்டால் எனக்கு தெரியும் எனக்கு சரி என்று பட்டால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த நிலைமை வரக்கூடாது யூதா ஜனங்களுக்கு அந்த நிலைமை இருந்தது அவர்களுக்கு வசதி இருந்தது அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது எனவே அவர்கள் நினைத்தார்கள் தங் என்னுடைய பார்வைக்கு நான் ஒரு ஞானி நான் ஒரு சிறந்தவன் என்று அவர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கு அன்பானவர்கள் இன்றைக்கு நமக்கு ஏதாவது இருக்குமானால் அது தேவனுடைய கிருபை நமக்கு பணம் இருக்கிறதா நமக்கு தாளந்து இருக்கிறதா நமக்கு எது இருந்தாலும் அது தேவனுடைய கிருபை ஊழியத்திலே வரங்கள் இருக்கின்றனவா ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்துகிறாரா உலகத்திலே சரி நாங்கள் நல்ல வெற்றி உள்ளவர்களாக வாழுகிறோமா இதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நமக்கு வருகிற வியாதிகளாலேயே செத்துப் போவோம் கர்த்தர் தான் நம்மை நமக்கு நம்மை குறித்த எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு நிலை நமக்கு வரவே கூடாது ஆகவே இந்த ஐந்தாவது ஐயோ யாருக்கு தன்னையே உயர்த்தி தன்னை குறித்து பெருமைப்படுகிறவனுக்கு ஆறாவது ஐயோ இருபத்தி ரெண்டாவது வசனம் சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரம சாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை புரட்டு விரோதமாய் ஐயோ குற்றவாளியை நீதிமானாகவும் நீதிமானை குற்றவாளியாயும் தீர்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஐயோ குற்றவாளியை நீதிமானாக்குவது தப்பு அப்படிதானே ஒரு குற்றவாளியை பார்த்து இவன் நல்ல ஒரு கெட்டவனை பார்த்து இவன் நல்லவன் ஒரு குற்றம் செய்தவனை பார்த்து அந்த குற்றத்தை மறைப்பது சொல்வார்கள் குற்றம் செய்தவனை விட அந்த குற்றம் செய்தவனை காப்பாற்றுகிறவர்களுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அது மாத்திரம் தப்பல்ல நல்ல குற்றம் செய்யாதவனை குற்றம் செய்ததாக நினைப்பது தவறு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இது இருக்கிறார் நியாயம் தீர்க்கிறது இது யார் யாரை பற்றி பேசுகிறது நியாயம் தீர்க்கிறவர்களை பற்றி வேதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிற நீ யார் இயேசு சொல்லுகிறார் மலை பிரசங்கத்திலே உன் கண்ணிலே ஒரு பெரிய உத்தரத்தை ஒரு பெரிய உத்தரம் என்ன போல் பாராளுயா அருது போல் பாராளுயா எகைத்தே ஆகினா அனைத்து காட்டுக்கு என்னோட தூவி இல்லாத்தியோகிறார் ஒரு பெரிய ஒரு 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 உத்தரத்தை உன் கண்ணில வைத்து கொண்டு மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறாயே என்று இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு நியாயம் தீர்ப்பவர்களுக்கு ஐயோ புரியதா மற்றவர்களை பார்த்து நியாயம் தீர்க்கக்கூடாது ஓ அவர்கள் ஒழுங்காக கருத்தருக்குள்ளே இல்லை இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் இவர்கள் அப்படி இவர்கள் இப்படி இந்த ஊழியக்காரன் சரி இல்லை அந்த விசேஷமாக ஊழியக்காரர்களை குற்றம் சாட்டுகிறது சாட்டுகிறதெல்லாம் பயங்கரம் நியாயம் தீர்க்கிறது தப்பு சில நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசி யூதா ஜனங்களை பார்த்து ஆறு ஐயோக்களை சொல்லுகிறார் அப்போது ஏசாயா அவர்களை பார்த்து ஐயோ ஐயோ என்று இவர் சொன்னால் இவர் அந்த தப்பை செய்கிறவர் அல்ல என்று தானே அர்த்தம் இவர் ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு தீர்க்கு தரிசு என்று தானே அர்த்தம் அப்போது இவர் என்ன சொல்லுகிறார் இவர் முதலாவது சொல்லுகிறார் திருப்பி சொல்லுங்கள் எல்லாரும் முதலாவது திருப்தி அடையாதவர்களுக்கு ஐயோ அப்போ ஏசாயா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று சொல்லுங்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை சரி இரண்டாவது கர்த்தர் இல்லாமல் சந்தோஷப்படுகிறவர்களுக்கு ஐயோ அப்போ ஏசாயாவினுடைய சந்தோஷம் எல்லாம் எங்கே இருந்திருக்கும் கருத்தரிடத்தில் இருந்திருக்கும் சரி மூன்றாவது பாவத்தை கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டு திரிகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறாரே அப்போ இவர் ஒரு பரிசுத்த நபராய்த்தானே இருந்திருக்க வேண்டும் ஆம் இவர் ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார் அடுத்தது தீமையை நம் நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்னாரே அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி நல்லதை நல்லதென்றும் கெட்டதை கெட்டதென்றும் சொன்ன ஒரு நேர்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார் தானே சரி ஐந்தாவது தனக்கு தான் தான் பெரிய ஆள் தனக்கு அறிவு இருக்கிறது தன் பார்வைக்கு தான் புத்திமான் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று சொன்னவர் இவர் ஒரு தாழ்மையானவராய்த்தானே இருந்திருப்பார் சரியா நல்ல ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரன் அடுத்தது நியாயம் தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்ன இவர் இவர் நியாயம் திருப்ப தீர்த்திருப்பாரா இல்லை இவர் ஏன் இந்த ஐயோக்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் இவரை கொண்டு பேச பேசுகிறார் கர்த்தர் இவரை கொண்டு அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு ஐயோ நீங்கள் இப்படி இப்படி செய்கிறீர்கள் என்று ஆறு ஐயோக்களை பார்த்து ஆகிவிட்டது இப்போ ஏழாவது ஐயோ இது யாருக்கு என்று பார்ப்போம் ஆறாவது அதிகாரத்துக்கு போய் அவர் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது நான் யாருக்கு ஐயோ எனக்கு ஐயோ இவ்வளவு நேரம் மற்றவனுக்கு தேசத்துக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இவர் சொல்லுகிறார் ஐயோ எனக்கு ஐயோ இப்ப ஆறு விஷயங்கள் பார்த்தோம் அந்த ஆறுமே இவருடைய வாழ்க்கையில இல்லை நல்ல மனுஷன் ஏன் இப்போ திடீரென ஐயோ நானே நாசமாய் போனேன் அதமான என்ன அர்த்தம் நாசமா போனேன் என்னத்துக்கு வாசிங்க தொடர்ந்து

அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன் சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டதே பாருங்கள் சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா தேவனை என் கண்கள் கண்டதே என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா அவர் என்ன சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று ஆண்டு வரை ராஜா என்று ஏன் இவர் சொல்லுகிறார் இதை பாருங்கள் எண்ணத்தை கண்டார் என்று பார்ப்போம் அதற்கு முதலுள்ள வசனத்தை பார்த்தால் ஆறாவது வசனம் சாரி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாசிங்க உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீதிருக்க கண்டேன் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இருக்க கண்டேன் நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள் அந்த சிங்காசனம் அங்கே இருந்த கேருபீன்கள் அந்த பரலோக காட்சியை காணுகிறார் சரியா சிங்காசனத்திலே ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறதை பார்த்தவுடன் தான் இவர் குழம்பி போனால் ஐயோ அதமானேன் சேனைகளின் கர்த்தருடைய கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று இப்போ இந்த மாதிரியான ஒரு பரலோக தரிசனத்தை கண்டால் ஐயோ அதமானேன் என்று சொல்ல வேண்டுமா அல்லது அல்ல ஆதிர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டுமா யோசிங்க நீங்க சில நேரம் சில இப்படி சொல்லுவாங்க சில பேர் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த வியாழக்கிழமை இரவு நான் மிகுந்த துக்கத்தோடு என்னுடைய அறையில் இருந்தேன் கத்தாவே பேசும் கத்தாவே பேசும் என்று நான் சொன்ன போது நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் என்ன அது திடீரென பாம்பு கிம்பு வந்துருச்சா கல்யாணம் வந்தானா பூச்சி வந்துச்சா என்ன ஏய் எங்கேயோ கார் ஒன்று திரும்பி இருக்கும் அந்த ஹெட்லைட் அப்படி பட்டு போயிருக்கும் அது கண்ணாடியில் பட்டு லைட் ஆல்யூசினேஷன் சில விஷயங்கள் இருக்கேன்ல இந்த எகிப்தில் இந்த போராட்டம் தானே அந்த நேரம் அந்த ஆப்டிக்கல் இலூவிஷன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த ஆப்டிக்கல் இலூவிஷனில் அந்த லைட் ஒன்று மூவ் பண்ணும்போது நம்ம ஆளுக அதை பார்த்து குதிரைன்னு சொல்கிறோம் சரியா அது குதிரை மாதிரி போகுது ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அந்த சாம்பல் குதிரை அறிவு கேட்டார் ஆப்டிக்கல் இலியூஷன் எனக்கு தெரியாட்டி பேசாமல் மற்ற ஜனங்களுக்கும் அப்டிகல் ஆப்டிக்கல் இலியூஷன் தெரியாத ஜனங்களையும் போட்டு சில கிறிஸ்தவங்க குழப்பிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிங்க இப்படி ஒரு கதை போய்கிட்டு இருக்குதுன்னுட்டு இன்னும் பாசிட்டிவ் அப்படியே இருக்கு ஆனால் ஆப்டிக்கல் இலியூஷன் அப்படி தான் இருக்கும் சரியா இப்போ விஜயகாந்த் பாஸ்டர் விஜயகாந்த் காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இப்படி இம்பார் அப்படி இல்லை வரையும் மேலே போய்ட்டு கூட்டு குட்டோன்னு விழுவோம் இதை நம்புறானே அவன் அவன் மிஷில் அடிக்கிறானே இந்தியாவில் இருந்துக்கிட்டு இதுதான் தமிழே விளங்குதா அவங்களுக்கு அப்போ இப்படிப்பட்டவனுக்கு அந்த போராட்டத்தில் வந்து அந்த ஆப்டிக்கல் எலுவேஷனை காட்டி வெளிப்படுத்துள்ளே சாம்பல் அப்போ தான் வெளிப்படுத்தலை திருப்போம் மொத்த தடவையாக வாசிப்போம் சோ ஒன்னும் சாம்பல் இருக்கிறது குதிரை ஓ கட்டவே சாம்பல் குதிரை எகிப்பிலே வந்திருக்கிறது ஊராக ஏமாத்துகிறானுங்க பொய் சரியா அந்த மாதிரி ஆப்டிக்கல் இலியூஷனை பார்த்துட்டு தேவதூதன் வந்துருச்சு காபிரியல் தான் வந்து நின்றார் ஐடென்டி கார்டையும் காட்டினார் அப்படின்னு நம்புதே சிலது வந்து சாட்சி வேற சொல்லுதே நான் அன்னைக்கு கூட சொன்னேன் தானே நான் தெரியும் சொன்னேன் தானே சிலோ பேரோட கதையை பார்த்தா நான் நானே எனக்கு சந்தேகமாக இருக்கும் அப்படி தேவதூதர்களை பார்ப்பாங்க தேவனை பார்ப்பாங்க ஏசு கூட்டிகிட்டு போதும் அந்த யாரோ கொலம்பியாவிலேயே எங்கேயோ ஒருத்தி பதினெட்டு வயசு புள்ள ஒன்று அவள் ட்ரக் அடிச்சுட்டு படுத்து தூங்கியிருப்பாள் சரியா ஆத்த கொண்டு அந்த இன்டர்நெட்லேயும் போட்டு எல்லாம் போட்டு தான் நரகத்துக்கு போய் ஆச்சாம் பரலோகத்துக்கு போய் ஆச்சான் போட்டவன் நம்பி நம்பி என்கிட்ட வர்றாங்க பிரச்சனை நான் சொன்னேன் நரகத்தை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் ஒருத்தனும் பேசாத கருத்தர் அதெல்லாம் காட்ட மாட்டார் பைபிள் இருக்கிறதுக்கு புறம்பான தீர்க்க தரிசனம் போய் விழுங்குதா இதெல்லாம் பயங்கர இந்த கடைசி காலத்தை நாளையிலேருந்து நான் படித்து கொடுக்க போகிறேன் பாருங்கள் நீங்கள் கடைசி காலத்தை பற்றி படித்து கொடுக்க போகிறேன் அதில் இதெல்லாம் நான் சொல்லுவேன் சில பேர பார்த்தா நமக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் சரியா நரகத்துக்கு போனால் யூதாஸ் கத்திக்கிட்டு இருக்காம்மா பரவத்துக்கு போனேன் தாவிது தே தண்ணி தா தாவிது காலத்தில் தே தண்ணி இருக்கவே இல்லை இருந்தாலும் எப்படி தீ போட தெரியும் பிரான்ஸ்ல பிடிக்கிற மீன் வெளியே ஐபர்டருக்கு கீழே வச்சு கருவாடு காய வைக்கிற மாதிரி கதை சரி அதை விடுங்க இப்போ ஏசாயா என்ன சொல்லுகிறார் ஏசாயா சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது ஐயோ அதமான இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் நான் கண்டேன் எல்லாரும் தெரியுமா நான் தரிசனம் கண்டேன் அப்படின்னு புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்கணும் தானே ஏசாயாவின் தரிசனம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஏசாயா புத்தகத்துக்கு பிறகு இருந்திருக்கணும் நமக்கு இவர் புலம்புறாரு ஏன் தெரியுமா எப்போ இந்த தரிசனத்தை கண்டார் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் அந்த தேசத்தை வெற்றிகரமாய் ஆண்டு அவருடைய கடைசி நாட்களில் அவர் குஷ்ணரோகியா இருந்தார் அது வேறு ஆனால் ஒரு வெற்றிகரமான ஆட்சியை நடத்திவிட்டு ராஜா இறந்தார் ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் அந்த தேசம் ஒரு வெற்றியான ராஜாவின் தலைமையில் இருந்தபடியால் அவர்கள் தங்களை அறியாமலேயே அந்த ராஜாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த ராஜாவை பார்த்து அந்த ராஜா மூலமாக பெரிய எழுப்புதல் வருகிறது அந்த ராஜா மூலமாக தேசத்துக்கு வெற்றி வருகிறது அந்த ராஜா மூலமாக எதிரிகள் அடிப்படுகிறார்கள் அந்த ராஜா மூலமாக குடும்பங்களில் சந்தோஷம் வியாபாரத்திலே வெற்றி தேசமே சுபீட்சம் அடைந்தது என்றபடி நாள் ஏசாயா உட்பட எல்லா ஜனங்களும் ராஜா 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 என்று அந்த ஊசியாவையே கொண்டாடினார்கள் ஊசியா ராஜா ஒரு நாள் மரணம் அடைந்தான் அந்த ராஜா மரணம் அடைந்த போதுதான் ஏசாயா ஆண்டவரை பார்த்து ஆ நீரல்லவோ உண்மையான ஆண்டவர் இவ்வளவு காலம் உம்மை நான் பார்க்காமல் உசியாவை பார்த்தேனே ஐயையோ அசுத்த உதடை நான் இவனை அல்லவா ராஜா 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் உண்மையான ராஜா சாகாத ராஜா நித்திய ராஜா நீர் அல்லவோ என்று இவன் போல வருகிறான் புரியுதா அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு கேருபீனை அனுப்பி இவனுடைய உதடை கொல்லிக்கட்டையால் தொட்டு இவனுடைய வாயை பரிசுத்தப்படுத்துகிறார் ஏனென்றால் ஆண்டவர் இருக்கத்தக்க அந்த இடத்தை வேறு யாருக்குமே கொடுப்பது பயங்கரம் அதாவது ஏசாயா என்ன தப்பு செய்தார் தெரியுமா அந்த முதல் சொன்ன அந்த ஆறு தப்புகளையும் செய்யவில்லை தன்னுடைய நம்பிக்கையை உசியா ராஜாவை மேல் வைத்திருந்தார் ஏன் உசியா ராஜா நம்ப ஒரு வெற்றியான ராஜா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சில பேருடைய வாழ்க்கைகளிலே உசியாக்கள் உண்டு என்றால் என்ன ஒரு நபராக இருக்க தேவையில்லை நாம் நம்புகிற இருக்கலாம் இன்றைக்கு சில பேருக்கு தங்களுடைய தொழில் தான் உசியா ராஜா நல்ல தொழில் இலகுவில் கிடைக்காத ஒரு தொழில் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டவசமாக கிடைத்த ஒரு தொழில் நல்ல வருமானம் தருகிற தொழில் நான் விரும்பி செய்கிற வேலையுடைய ஒரு தொழில் ஆகவே இந்த தொழில் இருக்கும் வரை எனக்கு அச்சம் இல்லை என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழில் போனால்தான் தெரியும் உண்மையாக அந்த தொழில் அல்ல இவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தது கர்த்தர் இன்றைக்கு சில பேர் நினைக்கிறார்கள் எனக்கு பிரெஞ்சு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை என்று இன்றைக்கு சில பேர் நினைக்கிறார்கள் எனக்கு இத்தனை நகை இருக்கின்றது இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கு சில பேர் நினைக்கிறார்கள் எனக்கு நல்ல தாளந்து இருக்கிறது இந்த தாளந்துகள் திறமைகள் இருக்கும் வரை எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இந்த தொழில் தெரியும் அந்த தொழில் தெரியும் இந்த திறமை இருக்கிறது அந்த திறமை இருக்கிறது படுத்த படுக்கையாகிவிட்டால் தெரிந்த எந்த தொழிலும் நமக்கு உதவாது சில பேருக்கு தங்களுடைய உடம்பில் இருக்கிற பலத்தை குறித்த ஒரு அதுதான் அவர்களுடைய உசியா ராஜா சர்ச்சுக்கு வாரதை விட ஜிம்முக்கு போகிறது விரும்புவோம் சரியா இங்கே எப்படியோ தெரியலை அங்கெல்லாம் இருக்குது இங்கே அப்படி இல்லையா ஆ பிரைஸ் சொல்லுவோம் நம்ம நம்ம ஊரில் நம்ம சர்ச்லேயே ஒரு ஐட்டம் அப்படி இருந்தது சர்ச்சா ஜிம்மானு கேட்டால் ஜிம் ஏன் தெரியுமா கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஆனால் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கலான்னு நினைக்கிறான் விழுங்குதா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஆனால் சேர்ச்சில் அதுக்கூட எக்ஸசைஸ் பண்ண முடியாது சேர்ச்சில் பண்ற ஆக பெரிய எக்ஸசைஸ் ஆறாவது நேரம் எலும்புமா அப்புறம் உட்காருமா சரியா உடம்பு அந்த உடம்பில் வியாதி வந்து விட்டால் அன்பானவர்களே எதையும் நம்பக்கூடாது ஒருவரையும் நம்பக்கூடாது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே யாருக்காவது ஆப்ரேஷன் செய்து ட்ரக்கியோஸ்டமிக் டியூப் இந்த இடத்துல போட்டு எந்த இடத்தால் மூச்சு எடுக்கிறவங்கள மாத்திரம் நம்புங்க ஏன்னா நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்துருக்கீங்களா இந்த ட்ரக்யோஸ்டமிக் டியூப்பில் போட்டுட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா என்ன 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 நம்புங்க நம்புங்க சொன்னாலும் சரியா யாரையுமே நம்ப கூடாது எதையுமே நம்ப கூடாது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பணம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற திறமை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற தொழில் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சொத்து இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சகோதரர்கள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கின்ற உறவினர்கள் யாரையுமே நம்ப கூடாது கர்த்தரை நம்ப வேண்டும் அவ்வளவு பரிசுத்தமான மனுஷனா இருந்தாலும் தன்னை அறியாமலேயே அந்த உசியாவின் பால் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அது அந்த உயிரோடு இருக்கும் வரை இவருக்கே தெரியவில்லை ஒரு பெரிய ஊழியக்காரன் குடும்பமே தரிசன குடும்பம் ஆனால் அந்த ராஜா மரணம் அடையும் வரை சேனைகளின் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார் ஆனால் இவருடைய அந்த ராஜரீகம் தெரியவில்லை நமக்கு இன்றைக்கு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் நமக்கு இருக்கும் இந்த நல்ல விஷயங்கள் அழிந்தால் தான் ஆண்டவரை பார்க்க நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமா அல்லது இப்போதே ஆண்டவரை பார்க்க தொடங்குவோமா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள் ஆனால் உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேல் இருப்பதா என்னடா அந்த ஆசீர்வாதம் போனாலும் கர்த்தர்பால் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போகாது ஏசாயா அருமையான முறையிலே சொல்லுகிறார் ஐயோ அதமானேன் என்ன செய்து விட்டேன் இத்தனை காலமாக இவ்வளவு ஒரு ஊழியக்காரனாய் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தேனே ஆனால் ஆண்டவர் தான் ராஜா என்பதனை நான் பார்க்க தவறி உசியாவின் மேல் கண்களை செலுத்தி விட்டேனே இன்றைக்கு சில பேர் சில ஊழியக்காரர்கள் மேல் தங்கள் கண்களை வைத்திருக்கிறார்கள் இன்று சிலர் சில நிறுவனங்கள் மேல் சில அரசாங்கங்கள் மேல் நோ கர்த்தர் உங்களோடு இல்லாவிட்டால் கர்த்தர் மேல் உங்கள் கண்கள் இல்லாவிட்டால் எதுவும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது சரியா கடைசியிலே அதற்கு பிறகுதான் அந்த ஆறாவது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கிறது ஆண்டவர் அந்த கொழுக்கட்டை வைத்து இவரை சுத்தப்படுத்தின பின்பு எட்டாவது வசனத்தை வாசிங்க பின்பு நான் யாரை யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் இப்போதான் ஆண்டவருடைய ஒரு பொதுவான ஏக்கம் நிறைந்த ஒரு சத்தம் கேட்கிறது யாரை நான் அனுப்புவேன் யார் எனக்காய் போவான் கருத்தர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கார் இன்னும் ஆனால் அநேகருக்கு கேட்க மாட்டேன் என்கிறது ஏன் தெரியுமா அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அனுபவி அனுபவிப்பதிலே அவர்கள் ஊக்கமாக இருக்கிறபடி நான் கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேன் என்கிறது ராஜா மரணமடைந்து இவர் கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த பிறகு இவருக்கு கேட்கிறது ஒரு சத்தம் யாரை நான் அனுப்புவேன் யாரை எனக்கு போவான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்க சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பம் சரி ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஊழியக்காரன் தான் ஆனால் இந்த தடவை தான் உண்மையாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் அதற்கு பிறகு ஏசாயனுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய புரட்சியே வந்தது ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் வந்து அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் கொண்ட இந்த ஏசாயா தீர்க்கதர்சின் புத்தகத்தை எழுதி இன்றும் கூட அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது ஏசாயா தீர்க்கதர்சன புத்தகத்தை வாசித்தால் இயேசுவை பற்றிய தீர்க்க அந்த தேசத்தை பற்றிய தீர்க்க என்று மிகவும் ஒரு சிறந்த தீர்க்கதர்சன புத்தகம் இந்த ஏசாயா புத்தகம் இந்த தீர்க்கதர்சன புத்தகங்களுக்கெல்லாம் தலைமை புத்தகமாக ஏசாய புத்தகத்தை நினைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக பரிணமித்தார் இந்த ஏசாயா எப்பொழுது கர்த்தரை ராஜாவாய் அவர் கண்டபடினார் அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ராஜா யார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானி யார் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு எது அது கர்த்தராய் இல்லாத பட்சத்திலே அது உங்களுக்கு ஆபத்தாய் முடியும் ஆகவே அந்த முதலில் நாங்கள் பார்த்த அந்த ஆறு விஷயங்களும் மாத்திரமல்ல அதை விட முக்கியம் இன்றைக்கு என்னவென்றால் உங்களுக்கு இருக்கின்ற எதையுமே சார்ந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இருக்கின்ற எதையுமே முழுக்க முழுக்க நம்பி விடாதீர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் உங்களுக்கு ஒத்தாசை புரிகிறவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளின் போது உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இவர்களுக்காக நன்றி அவர்களை நன்றாக வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய கண்கள் முழுக்க முழுக்க கர்த்தர் மேல் இருப்பதாக ஏனென்றால் யார் இல்லாமல் போனாலும் எது இல்லாமல் போனாலும் என்றுமே உங்களோடு இருக்கின்ற அந்த கர்த்தர் ஒருவரே ராஜாவாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் ராஜா அவர் உங்களுக்கு எல்லாம் அவர் எல்லாம்

சேனைகளின் கர்த்தரே உங்களுடைய பாதத்துக்கு இயேசு விநாமத்தில் வருகிறோம் ஐயா ஏதோ இன்றைக்கு இந்த யூதா தேசத்துக்கு ஏசாயா மூலம் கொடுத்து அந்த ஆறு ஐயோக்களுக்காக ஜபிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைகளிலே எங்களுடைய வாழ்க்கைகளிலே சில நேரம் ஆண்டவரே நாங்கள் இந்த மாதிரியான அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்து திமிர் பிடித்தவர்களாய் வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆனால் அவற்றையெல்லாம் விட மிகமா மிகவும் முக்கியமானது நீங்கள் எங்களுடைய ராஜா நீங்கள் எங்களுடைய தேவன் நீங்களே எங்களுக்கு எல்லாம் எனவே உங்களை சரியான விதத்தில் பார்த்து உங்களை கிரகித்து கொண்டு உங்களை சார்ந்து நம்பி வாழ எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறேன் இந்த சபையை ஆசீர்வதிங்கள் ஊழியரை ஆசீர்வதிங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிங்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள் வர முடியாமல் போனவர்களும் ஒழுங்காய் வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக இருப்பதாக இயேசுவின் வல்லமிழ நாம திருப்பினேன் ஆமேன்